அப்புறம் சத்யா, என்ன 15 நாள் ஆளையை பார்க்க முடியல, எங்கே போயிருந்தீங்க? நான் பதினஞ்சு நாள். ஆமாண்டா, நீ தாண்டா 15 நாளாக காணும். நான் வீடியோ போட்டு தானே இருந்தேன். ஊர் முழுக்க தட்டிகிட்டு இருக்காங்க, போய் கமெண்ட்டில் பாரு. 15 நாள் ஆள் அப்சுக்காண்டு நீ தான் வந்திருக்கிற. அப்படிலாம் ஒரு அரசுமுறை சுற்றுப்பயணமா? அப்படி அரசுமுறையா? சொந்த பேடையில் முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகி போச்சு. இந்த 15 நாளில் ஏதோ சேனலில் ஓன் சேனல்னு சொல்லி வச்சியா? பாட்டு சொல்கிறான். நீ ஓனர் இல்ல, சத்யானந்த ஓனர் சொல்றான். இல்ல, அந்த மாதிரி சஜஷன் நிறைய வந்துச்சு எனக்கு. நீ பண்ணுங்க, உங்க அந்த இதெல்லாம் இருக்குது, நீங்க மூஞ்சி இருக்குது, நீ பண்ணுங்க. நான் இல்லைங்க, அது சரி கிடையாது அப்படின்னு நான் மூஞ்சி மட்டும் தாங்க இருக்குது. நல்லா பண்ணுங்க. அதனால அப்படியே விட்டுட்டேன். இந்த இடைப்பட்ட நாள்ல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நடந்திருக்கு. அதுக்கு யூடியூப் வீடியோஸ் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம், வருத்தங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதோட நான் ஆம்ஸ்டாங்கோட இருப்பு அந்த 15 நாள் பல சம்பவங்கள் நடந்துச்சு, பல சம்பவங்கள் பேசியாச்சு. ரீகேப் மாதிரி திரும்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த அதாவது எங்கே ஒரு சாவு இருந்தாலும் உடனடியாக தட்டை தூக்கிட்டு போய் நிற்கிறது அண்ணன் சீமானுடைய வேலை, நமக்கே தெரியும். அங்கே போய் வாக்கரிசியை கொஞ்சம் எடுத்து ஒரு வாயில் போட்டு வந்தால் தான் அவருக்கு கொஞ்சம் ஆத்மாத்மா இருக்கும். வாக்கரிசி அந்த வாக்கரிசியை பொறுக்கி ஒரு வாயில் போட்டு வந்துருவாப்பில். அதே மாதிரி அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையை அதுக்கு இருமரியாதை செலுத்தும் பொழுது வழக்கம் போல் சில உலர்களை உளறி வச்சிருக்காப்புல. அதில் முக்கியமான மேட்டர்னு, ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவர்கிட்ட துப்பாக்கி இல்லை, லைசன்ஸ்டு கன் அவர் வச்சுருந்தார். ஆனால் எலெக்ஷன் அப்போ கோட் ஆஃப் கண்டக்டில் வாங்கி வச்சுட்டாங்க போலீஸு. அப்புறம் திரும்ப வந்து அவருக்கு கொடுக்கல துப்பாக்கியை. துப்பாக்கியை கொடுத்துருந்தாக்க அவர் தப்பிச்சிருப்பார், துப்பாக்கியை யூஸ் பண்ணியிருப்பார். துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சால் கிட்ட வரமாட்டாங்க. அதனால் இதில் காவல்துறைக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் கக்கி வச்சிருக்காப்புல. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? அது மட்டும் இல்லாமல் சீமானியே இந்த டோனை எடுக்கணும், இந்த பொய் இது வதந்தி அப்படிங்கறது சொல்லிட்டாப்புனா இதை ஏன் இந்த டோனை எடுக்கணும்? அப்ப யாருகிட்ட காசு வாங்கிட்டு இந்த டோன் எடுக்கிறாப்ல? அப்ப அண்ணன் ஆம்ஸ்டாங்கருடைய படுகொலையில உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கலன்னு திருமாவர்கள் சொல்றாரு. அப்ப உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த உண்மையான குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக இதை பேசிட்டு இருக்காப்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பேசுவோம். அவர் கொடுத்துருந்தீங்கல்ல, அவர் வச்சிருந்தாருல்ல, தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல, தேர்தல் முடிஞ்சவனாலச்சு திருப்பி கேட்டார்ல, ஏன் கொடுக்கல? கேட்கறதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? உடனே முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டார்ல, கொடுத்துருக்கலாம்ல? அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான், துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அவனுக்கு? வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்ங்கிற துணி வருதுன்னா ஒரு தலைவரை, அது எப்படி? நீங்க அப்ப துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம், எடுத்து காட்டியிருந்தாலே ஓடிருப்பா. சீமான் வழக்கம் போல அவர் புனந்தின்யாக அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய ஏற்பில் போயிட்டு தட்டை தூக்கிட்டு போய் அங்கே வாக்கரிசி தூக்கி வாயில் போட்டு வந்துட்டு அங்கே ஒரு பைட்டை கொடுத்துருக்காப்புல. என்னன்னாக்கா, அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடுக்கப்பட்ட துப்பாக்கி அப்படிங்கிறது போலீஸ் வாங்கிக்கிட்டாங்க, திரும்ப கொடுக்கல. கொடுத்துருந்தாக்கா துப்பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சாலே அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு, அல்லது வந்து இருக்குன்னு தெரிஞ்சால் கிட்ட வந்துருக்க மாட்டாங்கல்ல. அதே நீங்க அதான் அப்படி இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாப்புல. இந்த பொய்யை சொன்ன உடனே எனக்கு இந்த பொய்யை ஏன் சொல்கிறாப்புனா, துப்பாக்கியை கொடுக்கல, துப்பாக்கி கொடுத்துருந்தாக்க அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ இந்த பிளான்டு மர்டரில் போலீஸுக்கு தொடர்பு இருக்கு, போலீஸுக்கு தொடர்பு இருக்கிறனால தான் துப்பாக்கியை வாங்கி வச்சுக்கிட்டு துப்பாக்கி நாங்கள் கொடுக்கல, அவர் துப்பாக்கி நான் வந்தா இருக்காரு அப்படிங்கிற துப்பை அந்த துப்பாக்கியை வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து கொலைகாரர்களை கொடுத்து கொலைகாரர்களை போலீஸை அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சீமான வந்து கனெக்ட் பண்ணுறாப்புல. இதன் மூலமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதை செஞ்சிருக்கு அப்படின்னாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு யாருக்கு கீழே வருதுனாக்க, ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே வருது. அப்போ அரசுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குது, அரசு தான் திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த அரசுகிட்டேருந்து அல்லது அரசுக்கு எதிராக தலித் வாக்குகளை பிரிப்பதற்கு அல்லது ஆம்ஸ்டாங்கினுடைய ஆதரவாளர்களை அதுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான ஒரு வதந்தியை பேசியிருக்காப்புல. இது பொய் வதந்தி, இந்த துப்பாக்கி திரும்ப கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நாம் சொல்லலை. சம்மந்தப்பட்ட அதிகாரியை சொல்லியிருக்காப்புல, எந்த டேட்டில் வாங்கினோம், எந்த டேட்டில் கொடுத்தோம், அவர்கிட்ட தான் இருக்குது, எப்போ ரினியூவல் பண்ணார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காப்புல. நீங்கள் கேளுங்க. அவர் கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டார். ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு, அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும் போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண் பண்ணாராம். பட் 3P 13ஆம் தேதி இலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. அப்ப கமிஷனர் சொல்லிட்டாப்ல, துப்பாக்கி அவர்கிட்ட தான் இருந்துச்சு, 13 ஜூனை நாங்க கொடுத்துட்டோம், 27 வரைக்கும் வந்து ரினுவல் பண்ணி அவர்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்ப துப்பாக்கியை இவங்க வச்சுக்கிட்டு துப்பாக்கி அவர்கிட்ட இல்லைங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அரசுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாப்ல. அப்ப இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப சீமான் ஒத்துக்கணும்ல, ஆபா அப்ப வந்து இந்த படுகொலையில காவல்துறைக்கு சம்மந்தம் இல்லை அல்லது வந்து அரசுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கணும் இல்லை. இப்போ சீமான் பேசுகிறத பார்த்துட்டு மண்டே மண்டே ஆட்டியிருப்பாங்களா நிறைய பேர், இந்த அஞ்சரைகள் அவங்கெல்லாம் இப்போ நம்ம சொல்லிட்டோம், அந்த வீடியோவும் மயிரில் ஆயிருச்சு. அப்போ அந்த மக்களும் நம்ம அப்பா அப்போ சீமானை வந்து பொய் சொல்கிறாப்புல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல.
ஏன்னாக்கா துப்பாக்கி திரும்ப கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது. இப்போ ஏன் வந்து இந்த சீமான் வந்து இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லணும்? எனக்கா ஒரு ஒரு பைட்டு கொடுக்க போகிறோம், ஒரு தலைவர் இறந்திருக்கார், முக்கியமான தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முக்கிய தலைவராக இருந்திருக்காரு, அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற பொழுது அங்கே பைட் கொடுக்க போகிறோம்னாக்கா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். இப்போ துப்பாக்கி இல்லைன்னு யாரோ ஒருத்தவங்க காரில் வரும்போது ரெண்டு ரவுண்டு போட்டு மூணாவது ரவுண்டில் எவ்வளோ சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து துப்பாக்கியை வாங்கிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. துப்பாக்கி தரலைன்னா காமி என்கிட்ட காமி செய்தியை காமி செய்தி இருக்கா அல்லது நியூஸ் கார்ட்ஸ் இருக்கா அது ஒரிஜினலாக? ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறோம், நாமளே ஒரு நியூஸ் கார்ட்ஸை பப்ளிஷ் பண்ணும்பொழுது அதில் காமிக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு சேனல்லேருந்து நியூஸ் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கு பேசும் பொழுது அந்த நியூஸ் கார்ட்ஸ் நம்மளோட ஃபோனுக்கு வரும். அப்போ வரும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட நியூஸ் கார்டு வந்து எந்த சேனல்லேருந்து போட்டிருக்காங்களோ அந்த ட்விட்டர் ஐடிக்குள்ளே நம்ம போவோம், போயிட்டு இந்த கார்டு வாங்கலாமா அல்லது ஃபேக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபேக்குனாக்கா அதை ட்ராப் பண்ணிடுவோம், அப்படி இல்லைனாக்கா ஒரிஜினல்னாக்கா ஓகே இதில் தான் போட்டிருக்காங்க உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அப்போ ஒரு நியூஸ் கார்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கிராஸ் செக் பண்ணாலும் பெரிய வேலை இல்லை, அதை பார்த்துட்டு ஒரு வேலை எப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருப்பாங்க ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சா அவர் இல்லை எத்தாப்பில் ஊடகங்கள் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் இருக்காங்களா? ஏன்னா இவர் வந்து அவர் யாரும் செத்து போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் வராரு, அடுத்த நாள் தான் வராது. இந்த கேள்வி கேட்கும் போது அந்த பிரச்சனை சாட்வேர் பண்ணப்பட்டுருச்சு, அப்புறம் துப்பாக்கி கொடுத்தாச்சு கம்சர் பேசுனது இதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல நடிக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைண்ணா துப்பாக்கியை கொடுத்தாச்சுன்னு ஒரு பேர் சொல்லவே இல்லை யாரும். வேலை அவங்களுக்கு அதை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். எனக்கா அதை கேட்டு பதில் இருக்கா, பதில் இருக்கா, ஏன் துப்பாக்கி கொடுக்கல, பதில் இருக்கா, பதில் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல இல்லை. அதனால ஒருவேளை சரி இப்படி அப்படியே வச்சுப்போம், அந்த நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவாளர்கள் வந்து அதை பார்க்காம ஒருவேளை அப்படி வச்சுப்போமே, சரி இல்லாமல் இருந்தால் அப்படியே வச்சுப்போம். சரி இப்போ தெரிஞ்சிருச்சுல, இப்போ நம்ம வீடியோவில் அதை போட்டு காமிக்கிறோம், அந்த வீடியோ வைரலாச்சு இப்போ தெரியும்ல, அப்போ நீங்கள் அப்போ கேட்கலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா ஊடகவியலாளர்கள் வந்து ரொம்ப நேர்மையானவங்க, நாங்கள் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஜோம்பிகள் கிடையாது, நாங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸ் ஊடகங்கள் கிடையாது, நாங்கள் மக்கள் பக்கம்னு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சீமான் கிட்ட நீங்கள் முன் வைக்கணும். இப்படி ஒரு பொய் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ, அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக ஒரு பெரிய பொய் வதந்தியை பேசி பரப்பி விடுறாப்புல திருப்பி விடுறாப்புல அப்படின்னாக்கா உண்மையான ஊடகவியலாளர் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுனாக்க அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நாக்கப்பட மாதிரி கேட்கணும். அதான் நீங்கள் இப்படி சொன்னீங்க போனதில்ல, ஆனால் அப்படி இல்லைன்னு கபசியில் சொல்லியிருக்காப்புல, அப்போ நீங்கள் சொன்னது பொய் தானே, வாபஸ் அப்போ நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா, அப்போ அரசு காவல்துறையும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு உண்மையான ஊடகவியலாளர் இருந்தாலும் கேட்பாங்க. கைகட்டி ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் ஏன் வந்து இந்த பொய்யை பேசணும், ஏன் இந்த வதந்தியை பரப்பி விடணும், இது தெரியாமல் கிடையாது, இது கிராஸ் செக் பண்ணிட்டதுனால இந்த இந்த பொய்யை பேசுங்கள் என்று அவர் காதில் போட்டிருக்காங்க. இந்த பொய்யை பேசுங்க, இது பொய்ன்னு சொல்லியே தான் பேச வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா டைவெர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஆம்ஸ்டாங் அவர் டைவர்ஸ் பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணுறது, டைவெர்ட் பண்ணுறதுக்கு, டைவர்ட் பண்ணுறதுக்கு, திசை திருப்பி விடுறது, திசை திருப்பி விடுறதுக்கு. அப்படி எப்படி எப்படின்னாக்கா இந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்காரு. ஆற்காடு சுரேஷ் எதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா ஆருத்ராவில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏற்கனவே ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக காசு வாங்கி கொடுக்க போனவர் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங்கு, அதில் தான் ஆற்காடு சுரேஷுக்கும் அண்ணன் ஆம்ஸ்டாங்குக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. அப்போ ஆற்காடு சுரேஷனுடைய படுகொலை நடக்குது, அதையொட்டி தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து அவரை படுகொலை வந்து ரிவெஞ்சாக தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை செஞ்சவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கனெக்ஷன் இருக்குனாக்கா ஆருத்ரா கனெக்ஷன் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. அப்போ ஆருத்ரா யாரோட கனெக்ஷன் இருக்குனாக்கா பிஜேபி கனெக்ஷன் இருக்குது. பிஜேபி தான் ஆருத்ராவை பாதுகாக்குது. 5000 கோடி யாட்டையை போட்டவங்களே அந்த அண்ணாமலை தான் ஹரீஷ் அப்படிங்கிற அந்த முக்கிய குற்றவாளி ஏட்டுன்னு நினைக்கிறேன். அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து மாநில பொறுப்பு கொடுத்து உள்ள உட்கார வைக்கிறாப்புல, அவரை சேஃப்கார்ட் பண்ணுறாப்புல யார் ஹரீஷ். இந்த ஆருத்ராவினால தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் தூக்க மாட்டிருக்காங்க, தற்கொலை சூசைட் பண்ணியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் பெரிய செய்தியை நீங்கள் நக்கீரன் படிச்சுனாக்கா அதை ஃபாலோ பண்ணால் தெரியும். நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இதில் பேசும்பொழுது நியூஸில் இப்போ டிபேட்டில் உட்காந்து பேசும்பொழுது மணியை வச்சு வலுவலுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு மணி அவர்கள் புழக்கப்பட்டார் நேற்று. ஒன்றுமே இல்லை, அதை வச்சு நம்ம அடுத்த கூடிய போடும் முக்கியமாக போட்டே அண்ணன். அதனால் அண்ணன் பிரகாஷ் அவர்களே சொல்லி நக்கீரன் பிரகாஷ் அவர்களும் சொல்லியிருக்காப்புல 50க்கும் மேற்பட்டவர்கள் இதில் அவங்க சூசைட் பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கேஸ் ஆருத்ராங்கிற ஒரு கேஸ் அதில் பாதிக்கப்பட்டவங்க 50க்கும் மேற்பட்டவர்கள் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 50க்கும் மேற்பட்டவர்கள்னாக்கா 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதில் இருக்குது. ஒரு ஒருத்தரையும் நம்ம ஒரு குடும்பம் இருக்கும், அப்போ 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதில் காலியாக இருக்குதுல்ல. ஆருத்ராங்கிற ஒரு பொருளாதாரம் இருக்குது, அதில் எவ்வளோ பெரிய பொருளாதார குற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆருத்ராங்கிறது சின்ன மேட்டர் கிடையாது, ஆருத்ராங்கிறது ஒரு ஃபார்முலா வாய்ப்பு வச்சு. இப்போ எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஆமாம் எம்எல்ஏ ஃபார்முலா. இப்போ ஆருத்ரா மாதிரி பல மேட்ரு இப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்தாக்கா நீங்களே உங்ககிட்டே வந்து பிரைன்வாஷ் பண்ணிருக்காங்க, 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க மாசம் மாசம் 10,000 அப்படிங்கிறது இது சக்சஸ் ஃபார்முலா. திறமையால நான் என் மூலையால யோசிச்சு நான் தவிர்த்துட்டு
இப்போ இந்த ஆறுதுறாங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ஆகிப்போச்சு. இது சக்ஸஸ் ஃபார்முலாவை ஆனவுடனே இது பணத்தை ஆட்டை போட்டு சரி சேஃப்கார்டு எங்கே போகிறது, போலீஸ் துறத்தும் அரசு துறத்தும் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக பிஜேபிக்கு போ, அண்ணாமலை காசு விடு, அமர்பிரசாத் ரெட்டி இருப்பா அவன் காசு விடு, நம்ம கேசவ மாம்சம் இருக்கப்பல காசு கொடுத்தினாக்கா உனக்கு ஒரு மாநில பொறுப்பு போட்டு உட்கார வச்சிடும், உங்களை கை வைக்க முடியாது, உன் மேலே கை வைக்க வந்தாக்கா அண்ணாமலை வந்து இடி அனுப்புறேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாப்ல, ஜிக்கு போன போட்டு ஐயா நம்ம கட்சியில் உள்ள அவங்களை தூக்க போகிறாங்க ஒரு இடியை போடுன்னு சொல்லி மிரட்டுவாப்ல, அதனால உங்களை கை வைக்க மாட்டாங்க, அதனால சேஃப்கார்டு அங்கே போய் உட்காந்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை ஆறுதுறா மட்டும் இல்லாமல் இதேமாரி நிறைய கம்பெனிஸ் நிறைய மக்கள் ஏமாறாங்க இங்கே, இது நிறைய நடந்திருக்கு ரீசெண்டாக மூணு சேர்ந்து வந்துச்சு. அதுதான் ஆறுதுறா பொறுத்த வரைக்கும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏமாத்தக்காரர்கள் அப்படிங்கிறனால இந்த கேஸை முடிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு போகும்போது தான் இதை பிஜேபி வந்து முழுக்க முழுக்க சேஃப்கார்டு பண்ணி உட்காந்துருக்கு அப்படின்னு வருது. அப்போ இந்த கொலையில சம்மந்தப்பட்டது ஆறுதுறா பிஜேபி யாரு அந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலையை வச்சு இந்த டிபேட் இருக்குல்ல, இது யாரு காரணம், இது பிஜேபி இருக்கு, ஆருத்ரா இருக்கு, ஏன்னா கொலை செஞ்சதுலயே பிஜேபி நிர்வாகி ஒருத்தவங்க இருக்கான், ஆற்காடு சுரேஷ்ல தம்பி இருக்காப்ல, இன்னும் விசாரிக்க போனோம்னா முழுக்க முழுக்க பிஜேபி பேக்ரவுண்ட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த நேரேஷனை மாத்தணும் அவங்க, இந்த விசாரணை இப்படி போயிட்டு இருக்குல்ல, இதுல இருந்து பல ஆதாரங்கள் வந்துட்டு இருக்கு, இப்ப இதை டைவெர்ட் பண்றதுக்காக இல்ல 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 காவல்துறை தான், இல்ல இல்ல அரசு தான் பொறுப்பு. மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க, 50க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ கள்ளச்சாரத்தில் செத்து போனாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஒரு ஆறுத்ராங்கிற ஒரு மேட்டில் 50க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்காங்க, 50 தமிழர்கள் செத்து போயிருக்காங்க. இதை ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தவங்க கூட பேச மாட்டேங்கிறான், ஏன் சீமான் பேச மாட்டேங்கிறாப்ல, ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறான், ஆமாம் பையன், ஏன் பிஜேபி நம்ம பொது எதிரி இல்லை, இல்லை பிஜேபி நம்ம பொது எதிரி இல்லை, இல்லை நாங்கள் சொல்லலையா, அந்த கட்சியில் உள்ளவங்க சொல்கிறோம், நீங்களே பாருங்க. அப்ப பிஜேபி வந்து பொது எதிரி அல்ல, பிஜேபி நாம் தமிழருக்கு பொது எதிரி அல்ல, நாம் தமிழர் ஃப்ரெண்டு தான் பிஜேபி அப்படிங்கறதுனால அப்ப பிஜேபிக்கு ஒரு ஒரு பிரச்சனைனாக்கா அது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். குடுரா முட்டகா என்ன பண்ணுவேன், தூக்கமாட்டு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ராயசர் அங்க இருக்க தூக்கு ஹெட்ட தூக்கி உட்கார விசாரி ஏன்னு கேட்க மாட்டேங்கிற, தமிழக அரசுக்கு துப்பு இல்லையா, காவல்துறை முதுகெலும்பு இல்லையான்னு ஏன் ஒரு இடத்துல கூட சிமான் கேட்க முடியாது, ஏன்னா அமௌண்ட் போச்சு, அமௌண்ட் போயிடுச்சு, சும்மா விட்டு உட்காந்துருப்பாங்களே, இதை வச்சு தமிழக அரசை எவ்வளவு நெருக்கடி கொடுக்கலாம், ஆறுதல மட்டும் வச்சு தமிழ்நாடு முழுக்கன்னு மீட்டிங் போட்டினாக்கா 50 பேர் செத்து போயிருக்காங்க, குடும்பத்தில் உள்ள ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது இருப்பாங்க கூட்டம் வந்து மேலே உட்கார வச்சு கிளிக்கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டினாக்கா பாருங்க, இந்த காவல்துறையை வந்து வழி நடத்துவதற்கு சிஎம்க்கு வந்து தெரியல, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரியலன்னு சொல்லி ஈஸியாக நான் உனக்கு போட்டு தரேன் ஸ்கெட்சை, நான் உனக்கு ஸ்கிரிப்டை போட்டு தரேன், காசு வாங்கிட்டு ஈஸி லைன் பாது, ஏன் பேச மாட்டேன், நமக்கு பேசணும்னா காசு வாங்கிட்டோம்னு அர்த்தம், எங்க 5000 அம்மா பேசாமல் இருக்கிறது காசு வாங்கியிருக்காப்ல ஆறுத்துறையிலேருந்து, இல்லைனா பேச சொல்லுங்க, 50 குடும்பம்பா 50 பேர் செத்து போயிருக்காங்க, அது 3000 கோடிரா 5000 கோடிரா 5000 கோடியா 5000 கோடி 3000 கோடி நினைச்சா 5000 கோடி அதனால இவ்வளவு பேர். அப்ப என்னன்னாக்கா இதுல பிஜேபி இந்த அண்ணன் ஆம்சாங்களுடைய படுகொலையிலிருந்து ஆறுதுறாவை பேக்கப் பண்ணணும், பிஜேபியை பேக்கப் பண்ணணும், அதுக்காக என்னன்னாக்கா துப்பாக்கி கொடுக்கல வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அதை வந்து போலீஸா இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆளை விட்டு அண்ணன் ஆம்சாங் அவர்கள தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமா இல்ல இல்லை வெக்கமா இல்லை எனக்கு சோறுதிங்கிறே வேற இருந்தீங்க அப்படின்னு யாராவது கமெண்ட்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களே யாரும் கேட்பாங்க கேட்பாங்க ஆனால் கேட்கக்கூடாது அப்படி அப்படியா கேட்கக்கூடாது ஒருவேளை எப்படி நினைச்சிருக்கலாம் கேட்கல ஏன் கூட சொல்லுங்க கூடாது ஏன் உனக்கு தெரியாது அது
உங்களுக்கே தெரியாதா? அதே நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இல்லை இன்னொரு காரணம் இல்லை ஏன் வந்து சொன்னா நம்ம சொல்லி எங்க கவர்மெண்ட் கேட்க போகுது இதுல முரட்ட காமெடி என்னன்னா பாருங்க எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல அவர் கொடுத்துருந்தீங்கல்ல அவர் வச்சிருந்தாருல்ல எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல சைடு கேப்பல இல்ல அது யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த கட்ட நாம கண்ணு மங்க நம்ம கல்ல சீக்கிரிச்சு இவர் துப்பாக்கி கேட்டாலும் கொடுக்கலையாமா இவர் துப்பாக்கி கேட்டாலும் கொடுக்கலையா ஆனா பாருங்க அவருக்கு தெரியும் யாருகிட்ட எந்த துப்பாக்கி கொடுக்கணும் அவருக்கு தெரியும் பிரபாரண வந்து அவர் முழுக்க முழுக்க இவரை தான் நம்பி இருந்தாரு போனாரு அப்ப அந்த அளவுக்கு அடுத்தது நீ தான் கொண்டு போகணும்னு சொன்னாருன்னு சொன்னார்ல அப்ப அவ்வளவு சொன்னவரு ஏன் உன்ன நம்பி ஒரு துப்பாக்கி வரணும்னு கொடுக்கல ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்கலாம்ல இப்ப உனக்கு வந்து நிறைய படையே கட்டி ஆண்டவரு வந்து நிறைய உயிர் த்ரெட் இருக்கு தெரியும் நீ வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு போராளி அதனால நீ வச்சுன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி துப்பாக்கி கொடுக்கல ஏன் கொடுக்கல அவருக்கு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட என்ன கொடுத்தாருனாக்கா இட்லி கறியையும் ஆமக்கறியையும் பன்னி கறியையும் நாய்க்கு இது கறியையும் மாட்டுக்கறியையும் கொடுத்து நீ ஓகே நீ இதை மட்டும் தின்னு நீ அதுக்குதான் லாய்க்கு நீ வேற எதுவும் லாய்க்குன்னு சொல்லி உனக்கு சோரம் மட்டும் கொடுத்துருக்காப்ல துப்பாக்கியை யார்ட்ட கொடுக்கோ அவர்கிட்ட கொடுத்துருக்காப்ல ஆமா போராளிகள்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்காப்ல இது சோறு நீங்க வந்ததுன்னா சோத்த போட்டு சோத்து முட்டை ஆகும் சோத்து முட்டாங்கவே உட்கார சோறு போட்டு போப்ல இல்ல அப்படி அது கொடுக்கலையா உனக்கு எதுக்கு மிஷின் தின்னு முதல்ல உனக்கு எதுக்கு ரிவால்வர் பாரம்பரிய முறை எப்படி நீ தமிழன் தானே கல்டா புட்டு தானே உனக்கு உண்டி கல்டா புட்டுப்பாங்க ஊர்ல ஆமா கல்டா புட்டு உண்டி நான் சொன்னது குறவர்கள் வச்சிருப்பாங்களே இந்த இழுத்து ரவ குண்டு போட்டு அடிப்பாங்களே கொக்கு மனை எல்லாம் சொல்லுவாங்களே அது நினைச்சேன் அதுவே மிஷின் தானே அது கூட விஷயம் வருதா அதுல இது வருது நமக்கு கல்டா புட்டு தான் கல்டா புட்டு தான் அதுதான் நமக்கு கவ டைட்டில் டியூபோட இது இல்ல வச்சிருந்தீங்க அடிக்கணும் கல்டா கரண்ட் மாப்ள அப்படி இல்லங்க இது மாப்ள வேல் முருகன் வேல் தானே வேல் வீச்சு அந்த சந்தையில் என்ன வேல் வீச்சு மாதிரி நீ வேலையே பக்கத்து துணைநாள் போட்டு பேசுவாங்க வேல் எழுது பக்கத்து துணைநாள் போட்டு எழுதுவாங்க அந்த அளவுக்கு அதனால இல்ல ஆனா அவர் சொல்றது உண்மைதான் அவர் போய் கேட்டாப்ல இந்த மேட்டர் வந்த உடனே நான் விசாரிச்சேன் கமிஷன் ஆபீஸ்ல இந்த துப்பாக்கி பர்மிஷன் கொடுப்பாங்கல்ல இது நான் விசாரிச்சேன் உண்மை சொல்றாங்க போய் சொல்றாங்க அப்படிங்கிறத விசாரிச்சேன் இல்ல உண்மை டவுட் ஒண்ணு உண்மைதான் அந்த மேட்டர் மட்டும் உண்மை இவர் போய் கேட்டு அவங்க மறுத்தது உண்மை அப்படியா ஆமா இதான் சொன்னாங்களா அவர் போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி துப்பாக்கி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல எனக்கு நிறைய இது இருக்கு த்ரெட் இருக்கு என்னென்ன சொல்லி கேட்டிருக்காப்ல த்ரெட்டா த்ரெட்டுமே வாங்கி கொடுக்க முடியுது கிடையாது அப்படி ஏற்கனவே த்ரெட்டில் தான் இருக்காப்லங்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தேவைப்படுது துப்பாக்கி தேவைப்படுன்னு இருக்காப்ல அப்புறம் துப்பாக்கியும் கையில் எடுத்து போயிருக்காப்ல அவர் அப்புறம் அவங்க இப்போ இதுக்கு தான் பர்மிஷன் வேணும் கொடுங்க பர்மிஷன் கொடுங்க கேட்டு போயிருக்காப்ல அப்புறம் அவங்க என்னன்னாக்கா அவங்க பார்த்துட்டு அப்புறம் உள்ளே தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஏழை லெமன் ஜூஸை கொடுத்துருக்காங்க ஒரு 12 மணிக்கு ரெண்டு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் அவர் ஆசுவாசப்படுத்துக்கு அப்புறம் உட்காந்து அப்புறம் சொல்லியிருக்காப்ல இல்லைங்க இதுக்கு வந்து இந்த துப்பாக்கிக்கு பர்மிஷன் தேவையில்லை கேப் பிடிக்கிற துப்பாக்கிக்கு வந்து பர்மிஷன் கிடையாது அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லை கேப்பு ரோல் கேப்பு புட்டு கேப்பு தீபாவளி குடிக்கிறது மற்ற நேரங்களை மட்டும் பாத்துக்கிங்க இவர் துப்பாக்கி கேட்டாரா அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறப்ப உனக்கு எதுக்கு முதல்ல துப்பாக்கின்னு கேட்குறேன் நீ என்ன போற என்ன உனக்கு என்ன த்ரெட் இருக்கு எதுக்கு உனக்கு த்ரெட்டு தான் சம்பந்தம் திரள் நிதி போடுற உனக்கு எதுக்கு துப்பாக்கின்னு அப்படியே அப்படியே போராடே அப்படியே புத்தி விட்டா அவரு அவருக்கு அப்படியே உடனே துப்பாக்கி வச்சு ஏகப்பட்ட த்ரெட் இருக்கு நீ தான் ஆ உன்ன உழுந்து கால நிக்கிறீங்களா யாருக்கலாம் இருந்தாலும் அப்புறம் தான் பாவிடம் பங்காளி என் உறவுகளே அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பிஎஸ்பி கட்சியில சேரும் பொழுது சீமான் வந்து கேட்டாப்லையா அண்ணா இந்த மாதிரி கட்சியில கட்சி ஆரம்பிக்கலாம் இருக்கணும் கட்சியில சேரலாம் இருக்கணும் அப்படின்னும் போது சொன்னாப்லயா இல்ல தம்பி நீங்க வந்து தேசிய கட்சியில சேரக்கூடாது நீங்க வந்து மாநில கட்சியில தான் சேரணும் அப்புறம் தம்பி ஒத்துக்கல அவரு அப்புறம் அதுல போயிட்டாப்ல மதிக்கல அந்த ஆளு எவ்வளவு படிச்சிருக்காரு அவர் லாயர் படிச்சு அவர் என்னென்னமோ அரசு அம்பேத்கரை படிச்சு வந்தவர்
அவர் வந்து ஒன்றை யோசனை கேட்டு அதை ஓகே பண்ணுவாரா? மதிக்கல ஒண்ணு இல்ல. இப்ப எங்களை மாதிரி அவரும் உன்னை மதிக்கல. அதாவது இது எதுக்குனாக்கா காலை ஒரு வீட்டுல ஒரு சாவு விழுந்துட கூடாது. தட்டை எடுத்துட்டு அங்க நேரா போயிடும், வெக்கமா இல்ல அப்படின்னு யாராவது கமெண்ட்ல வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா? நாம் தமிழ் கேட்பாங்க, நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு. அவர் வந்து இவர்கிட்ட தான் ஐடியா கேட்பாப்ல, இவர்கிட்ட தான் வந்து அரசியல் கருத்துக்கள் எல்லாம் பகிர்வாப்லங்கிற மாதிரி அரசியல் போட சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுறாப்ல. இவங்க ரெண்டு பேருமே சில ஜோம்பிஸும் ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் மாதிரியே பேசுறாப்ல. அதாவது என்னன்னா எங்க அண்ணன் மாதிரியே ஆம்ஸ்டாங் பேசுறாப்ல. அவரு திமுக இருக்காரா, இவங்களும் திமுக இருக்காங்க. இதுல பாருங்க, சீமான் மாதிரியே ஆம்ஸ்டாங். இது சீமானை விட பெருமைப்படுத்தலாம் இருக்கலாம் நீ, ஆனா அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள சிறுமைப்படுத்திருக்கலாம். இவரு நம்ம பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் இருக்கீங்களா, இருந்து சீமானை இருந்து கேட்கணும். இப்ப சீமானையும் ஆம்ஸ்டாங்கில் ஒப்பிடுறது மிகப்பெரிய தவறு. இப்போ ரெண்டு பேரும் வந்து எதிர்முனை மாதிரிதான். எனக்கா இங்கே பிஎஸ்பியில் உள்ள தலைவர்கள் வந்து அந்த ஆம்ஸ்டாங் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கரை தலைவராக வைத்து கொண்டவர். சீமான் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, அம்பேத்கர் தமிழர் அல்ல, அதனால் நாங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவோம். எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பௌத்தத்தை தழுவினவர். அந்த பக்கம் பௌத்த தழுவினு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பௌத்தம் உத்தவகாரம் கட்டி கட்டிட்டு இருக்காப்ல. ஆமாம், அதான் பண்ணி கட்டிட்டு இருக்காப்ல. அந்த பக்கம் போனோம்னாக்கா நீ எதுக்கு இந்த பக்கம் வா, அதாவது சைவம் வைணவம் நீ நல்லா நினைக்கு வா, ஆமா திரும்ப மரத்துக்கு வா அப்படின்னு இந்த விளக்கணை வந்து சைவத்துக்கு வா வைணவத்துக்கு வா. ஆனால் அவர் பௌத்தத்தை நோக்கி போகிறவர் இங்கேயுமே உனக்கு வந்து. ஆனால் இங்கே ஒரு அண்ணா வந்து பல பேரை படிக்க வைக்கிறாரு, போய் படிங்க ஆம்சாங் அப்படி சொல்லு. ஆனால் ஆம்சாங் வந்தாக்கா இங்கே உள்ள இளைஞர்களை படிக்க வைக்கிறது, ஆமா நீ ஆடு மேய்க்க போகாத, மாடு மேய்க்க போகாத, படி, கோட் சுட்டு போடு, போ நீதிமன்றத்துக்கு போ, நீதிபதி ஆகு, வக்கீல் ஆகு அப்படின்னு சொல்லி படிக்க சொல்றவரு. அந்த பக்கம் போனாக்கா நீ எதுக்கு படிக்க போற, இங்க வா இப்படியே போய் ஆடுமே மாடுமே சாணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஆனால் பிஎஸ்பி என்ன ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஒரு சாதி ஒழிப்பு போராளி. அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பேருக்கு முன்னாடி சாதியை போட்டுக்க, ஆமா ரெக்கையை விரிச்சுக்க, கவட்டியை விரிச்சுக்க, பொழந்துக்க, மல்லாந்துக்க, இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் அவர் வந்து ரிசர்வேஷன் பத்தி எல்லா வேலையும் பார்த்துவாரு. ஆமா ரிசர்வேஷன் என்ன, நமக்கு எப்படி வந்துச்சு, நமக்கு உரிமை என்ன அப்படின்னு வாக்குறுதிக்கு வாயில போட்டு. ஆனால் பிஎஸ்பி கட்சியில உள்ள அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை சுற்றி இருக்க தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் சீமானை எப்படியெல்லாம் கழிவுகளை ஊத்துவாப்லங்கிறது அந்த தோழர்களுக்கு நன்றாக தெரியும். வடிவேல் கட்சி ஆரம்பிச்சா கூட கொடியேத்திடுவாங்க. இன்னைக்கு 2000 பொய் பேசுறானு கை தட்டுறாங்க, 2000 பொய் பேசுறாங்க கை தட்டுறாங்க. AK-47 சுட்டுன்றாங்க, கறி சாப்பிட்டேன்றாங்க, என்னென்ன கறியெல்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு நம்ம அதுக்கெல்லாம் கை தட்டுன்னு இருக்கோம். அதனால நம்ம வந்து பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம். அப்ப சீமானுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் வந்து நீங்க ஏணி வச்சாலுமே அண்ணா ஆம்ஸ்டாங் அங்க இருப்பார், அம்பேத்கர் பிடிச்சவர், பௌத்த வழியா போயிட்டு இருக்கிறவரு, உடக்கூட்டங்களை போடக்கூடிய நபர். இது என்னங்க இங்கே திருநெல்வேலியை போட்டுக்கிட்டு படிக்காத சாணி இல்லவா, மாடு மேய்க்கவா, ஆடு மேய்க்கவா, எதுக்கு படிக்க போற அப்படின்னு பேசி கப்பை விரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ. இது ஏணி வச்சாலும் கூட எட்டாவது உயரத்தில் இருக்கிறத நீ வந்து எனக்கு க்ளோஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா, க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படுகொலைக்கு பின்னாடி உள்ள பிஜேபியும் ஆருத்ராவை பேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு க்ளோஸ், நான் ரொம்ப க்ளோஸ் ஆனவன், நான் சொல்கிறேன் இந்த கொலையில் வந்து துப்பாக்கி கொடுக்கல அப்படின்னு டைவெர்ட் பண்ணுறத ஒரு வேலையை தான் சீமான் உள்ளே இன்னொன்று ஆருத்ராகிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த வேலையை பார்த்து. பிஎஸ்பி ஓட்டு, இந்த பிஎஸ்பி தொடர் ஓட்டு இருக்குல்ல, இந்த ஓட்டு என்னங்க, அதனால இந்த வேலையை அந்த தோழர்களுக்கு தெரியும். ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் பிஎஸ்பி தோழர்கள் குறிப்பான ஆம்ஸ்டாங் அவர்கள் எப்படி தான் சீமானை கழுவி ஊத்துவார்னு. அதனால சீமானுடைய மவுத் பீஸ் அப்படிங்கிற சீமான் மட்டும் இல்லை, இந்த பிஜேபி ஆருத்ராவை காப்பாற்றுவதற்கு ஒரு நேரேஷனாக கொண்டு போகிறாங்க. இதில் சீமானும் ஒருவராக வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அப்படி இல்லைங்க, சீமான் சொல்கிற உண்மைனாக்கா இந்த மாமா பயிலையோ இல்லை கரிகஞ்சியோ என்ன பதிலோ உன் உண்மை இருந்துச்சுனாக்கா சொல்லு, அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் ரிப்ளை போகிறோம்.